இசை ஆர்வம் எந்த வயதில் வந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இசைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நான் சின்ன வயசுலேயே கொடுப்பேன்னு எப்படி தெரிய வந்ததுன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் நிறைய ஒரு வீசிங் ப்ராப்ளம் ஒரு இழுப்பு ஸோ ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி என்னை அட்மிட் பண்ணுவாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு பஜன் பாடினாங்கன்னா உடனே குழந்தை சைலண்ட் ஆகிடும்ட்டு டாக்டர் பார்த்து பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் நான் உடம்பு கஷ்டமாக இருந்தால் கூட அம்மாவை பாட சொல்லிட்டு உடம்பு வந்து அப்படியே காமாய் தூங்கி போயிடுவேன் அப்போ தான் எங்கள் அம்மாக்கு தோணி இருக்கவோ இவருக்கு பாட்டு பாடினா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு ரெண்டு மூணு வயசுலேருந்தே அம்மாவுக்கு அது ஒரு தோணி இருக்குது கொஞ்ச நாள் போக 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 எனக்கு இந்த தாஜ்மஹால் டி அட்வர்டைஸ்மெண்ட் ஜாக்கிர் ஹுசைன் வாசிப்பார் வா தாஜ்னு வரும் அது வந்தாலே ஓடி வந்துடுவேன் டிவி கிட்டே ஓடி வந்துட்டு அப்படியே பார்ப்பேன் அது பார்த்துட்டே இருக்கிறச்சே எங்கள் அப்பா வந்து ஒரு தபலா செட் வாங்கி கொடுத்தாரு இங்கே சாய்பாபா பஜன்ஸ்க்கு போவோம் அவங்க கிட்டே கேட்டு ஒரு தபலா செட்டு ஒன்று வாங்கி கொடுத்து பையன் வாசிக்கிட்டோம் அவனுக்கு டிவியில் ஆர்வமாக இருக்குது அந்த ஜாக்கிர் ஹுசைன் வாசிக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து அந்த தபலா செட் எடுத்து வீட்டில் நானே வாசிக்க ஆரம்பிச்சது தான் அன்னைக்கு ஆரம்பிச்சுது இன்னி மூட்டம் ஆண்டவன் அருள்ல நல்லபடியாக அது ஒரு ப்ரொஃபஷனாகவே ஆயிடுச்சு தபலா வாசிக்கிறது என்னோடய முதல் கச்சேரி வந்து நான் ஏழு வயசு இருக்கும்போது நான் வாசித்தேன் மேடை ஏறி அரங்கேற்றம் பண்ணிட்டேன் யார்கிட்ட கற்றுண்டிங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு குரு கிடையாது எல்லாமே சாக்கிர் ஹுசைனோட கேசட்டை கேட்டு கேட்டு தான் நான் கற்றுட்டேன் நிறைய பேர் என்னை கேட்பாங்க எப்படி நீங்கள் ஃபிங்கரிங் கற்றுட்டீங்க முறையாக கற்றுக்காதனு சவுண்டை வச்சே தான் நான் போனேன் மு முக்கியமாக வந்து காதில் கேட்டு கேட்டு ஓ இந்த சவுண்டு வரணுன்ட்டு காதில் கேட்குறத வச்சு கையை மாற்றி மாற்றி தான் வாசிக்க ஆரம்பித்தேன் கீபோர்டு வாசிக்கிறதும் காதால் கேட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் எங்கேயும் போய் படிக்கலை அதுவும் நம்ம இப்படி காதால் சவுண்டு கேட்டு கேட்டு பண்ணுறது அதனால இது ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை தவிர்த்து நான் முயற்சி நிறைய பண்ணினேன் பட் எனக்கே என் காது தான் குருங்கிற மாதிரி இருந்துச்சு ஜாகிர் ஹுசேனை முதல் முறையாக சந்தித்த தருணம் பற்றி ஜாகிர் ஹுசேன் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு பத்து வயசு இருக்கிறச்சே நான் ஒரு கச்சேரி வாசித்தேன் மேனலன் சீனிவாசோட கச்சேரிக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க நான் தபலா வாசிக்கிறதை கேட்டு அவர் வெளியில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லா வாசிக்கிறான் அவர் யார் அப்படின்ட்டு ஸ்டேஜில் மியூசிக் அகாடமியில் பார்க்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடித்த உடனே அவர் என்னை கையில் தூக்கிட்டார் தூக்கிட்டு இந்த பையனுக்கு கையில் சவுண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு நீ பாம்பே வந்து என்கிட்ட கற்றுக்கணும் நீ பாம்பேலையே இருக்கணும்னு சொல்லி அன்னி தேதிக்கு அவ்வளோ ஒரு வசதியாக எங்களால் பாம்பே போய் இருந்து நான் கற்றுன்ட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்போது சின்ன வயசில் பட் மானசீகமாக அவர் கேசட்டை கேட்டு கேட்டு தான் கற்றுனேன் நாள் போக போக என்ன ஆயிடுச்சு ஜாக்கிர் ஹுசைனோட பிரதர் ஃபசல் குரேஷின் இருப்பார் அவரும் ஜாக்கர் ஹுசைனோ சென்னை எங்கள் கிட்டே தெரிவிச்சிருவார் அவங்க ஹோட்டலில் போயிட்டு அவங்களோட உட்காண்டு ஒரு சில அது கற்றுக்கிறது அப்புறம் சித்ரா விஸ்வேஸ்வரன் அம்மான்னு பெரிய டான்சர் அவங்க என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க சின்ன பையனாக இருந்தாங்களோட அவங்களோட ப்ரோக்ராம்லலாம் தபலா வாசிக்க கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு ஃபசல் குரேஷி அவங்கெல்லாம் வாசிக்க வச்சு அவங்க கற்றுப்பேன் பண்டிட் அனிந்தோ சாட்டர்ஜி வருவார் அவங்க கிட்ட கற்றுப்பேன் அந்த மாதிரி மெட்ராஸ்க்கு தபலா பிளேயர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க பின்னாடி ஓடிடுவேன் சாக்லேட் காட்டினா கூட ஓட மாட்டேன் பட் அவங்கலாம் வந்தாங்கன்னா ஓடி போயிட்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கத்து கத்துட்டு இதுவரை எத்தனை கச்சேரிகள் செய்திருக்கீங்க அதுக்கு எண்ணிக்கை இல்லை சார் எத்தனை கச்சேரி பண்ணியிருக்கேன்னு எண்ணிக்கை கிடையாது ஆனால் பல ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் கிளாசிக்கல் மியூசிக்கில் பண்ணியிருக்கேன் செமிகிளாசிக்கலில் பண்ணியிருக்கேன் பஜன்ஸ்க்கு பண்ணியிருக்கேன் சினிமாவுக்கு வாசிச்சிருக்கேன் ஃபோக் மியூசிக்கு வாசிச்சிருக்கேன் இன்டர்நேஷ்னல் சிம்ஃபனியோட வாசிச்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு நூறு கச்சேரிக்கு மேலே நான் வந்து பல வருஷமாக இருக்கேன் ஆனால் என்னோட ஜேர்னி வந்து அப்படியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு கிடையாது இப்போ தபலா மட்டும்தான் வாசிக்கணும்னு கிடையாது நிறைய ரோல் பண்ணுவேன் கச்சேரியில் தபலாம் வாசிப்பேன் என்னையே ஐடியா கேட்பாங்க சிலது கம்போஸ் பண்ணுவேன் சில கச்சேரியில் ஒரு கச்சேரி நடந்ததுங்க ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த ப்ரோக்ராமில் தபலா வாசிப்பேன் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ப்ரோக்ராமில் ஹார்மோனியம் வாசிப்பேன் அந்த மாதிரி மல்டி ரோல் எடுத்துகிட்டு நான் நிறைய கச்சேரி பண்ணியிருக்கேன் எனக்கு ஏழு வயசு இருக்கிறச்சே அவர் நான் வந்து இப்போ சத்யசாய் பாபாக்கு நேரம் நாங்கள் எங்கள் பஜன் குரூப்போட ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணாருங்க எம்சிஏ படித்து விட்டு இசைத்துறையில் சாதனை படைத்தது எப்படி இசை தான் என்னோட உயிருங்க நான் படித்த ஸ்கூல் ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்னு வெங்கடாச்சலம்னு ஒரு பிரின்சிபல் சின்ன வயசுலேருந்தே நான் சங்கீதம்னாலே ஓடிப்படுவேன் ஏதான் ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன் இதுனாலே தபலா எடுத்துட்டு ஓடி போயிடுவேன் பாட்டு கம்போஸ் பண்ணுவேன் கீபோர்டு வாசிப்பேன் என்னோட ஸ்கூல் டீச்சர் உமா பாலசுப்ரமணியம்னு இருக்காங்க சதீஷ் சார்னு இருந்தாங்க அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்சிபல் வந்து நீ படிக்கணும் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்லவே இல்லை ஸோ என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட ஸ்கூல் நிறைய என்ன என்கரேஜ் பண்ணி 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 இசையில் அப்படியே ஊறிட்டேன் என்னோட ஒரு மேத்ஸ் டீச்சரோ ஒரு சயின்ஸ் டீச்சரோ கூட நீ ஏன் மார்க் வாங்கலன்னு கேட்கல எல்லாருமே சரி இந்த பையன் பாஸ் ஆகிடுவான் ஆனால் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி 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 இசை வந்து என்னுள்ள நேச்சுரலாக வந்துடுதுங்க சென்னையில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் இருக்கிறச்சி எல்லாருக்கும் எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கணும் நல்லா படிக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு என்ன எப்பவுமே நான்னா எங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் சங்கீதம் தெரியும்னு சொல்லிட்டு இன்னொன்று விட்டுவிடக்கூடாது இன்னொன்று பண்ணுறோன்ட்டு ஒரு பேஷன் என்ன சொல்லிட்டு அவங்கள நான் வந்து நல்லா மரியாதை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்காவ நல்லா படித்தேன் நல்லா படித்து வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து என்னோடய ப்ராஜெக்டை பார்த்தா அவங்க வந்து ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அங்கே நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்டில் இருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது என் மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது நம்ம வந்து சங்கீதத்தில் இருக்கணுமே நம்ம வந்து மியூசிக்கில் நல்லா ஃபுல்லாக இருக்கணுமே நம்மளுக்கு அதுதான் இனிவே படித்து முடித்தாச்சு நம்ம அதில் ஒரு கரியர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்தேன் இந்த ஸ்டூடியோ ஆரம்பித்து நான் எதிர்பார்க்காத போது சாய்பாபா ஆக்சுவலாக சென்னை வந்திருந்தார் அவர் சொன்ன வாக்குக்கு நான் இது ஆரம்பித்தேன் அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிடுச்சு அன்னிலேருந்து நான் திருப்பி பின்னாடி பார்க்கல நான் எம்சிஏ படித்ததோ இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததோ எதுவுமே நான் வந்து யோசிக்கலை ஆனால் அந்த படிப்பு வந்து இன்றைக்கி பல ஊரில் மரியாதை கொடுக்குது ஓ இவர் இவ்வளோ படிச்சிருக்கார் ஆனால் அவர் பேஷன் அதனால என்னென்னா சின்ன பசங்கள் நிறைய சின்ன பசங்க இப்போ ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் வேணான்ட்டு தூக்கி போடுற ஒரு ஆட்டிடியூடு வந்துடுச்சு என்னை வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் படிச்சிட்டோம் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அந்த படிப்பு என்ன ஹெல்ப் தான் பண்ணிது ஒரு நல்ல கல்ச்சர் கொடுத்தது எனக்கு இப்போ கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் கத்துன்றது தான் இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸ்டூடியோ ஆரம்பித்தவுடன் வாய்ப்புகள் கிடைத்ததா எனக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணலைங்க நான் எப்பவுமே என்ன கொடுத்தாலுமே அது ஒரு முயற்சி ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு செல்ஃப் ஸ்ட்ரகிள் தானே தவிர்த்து வெளியிலேருந்து எனக்கு ஸ்ட்ரகிள் வரல சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் ஓவரா உழைச்சிருவேன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஓவரா உழைப்பேன் அதனால எனக்கு அதில் வந்து ஒன்னு வருதா இல்லையா அதே மாதிரி பணத்துக்கு நம்ம வேலை பண்ணலை இப்போ பணத்துக்கு வேலை பண்றோம் பணம் வரல அப்படின்னா ஸ்ட்ரகிள் தெரியும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வந்து பணம் வராட்டால் கூட ஓ நம்ம இது பண்ணிருக்கோன்ட்டு பேமெண்டே கேட்க மறந்து போயிலான் தான் இன்றைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் அது மனசு விட்டு வெளில போயிடும் யாராக எங்கள் வீட்டில் என்ன ஞாபகப்படுத்தினா தான் திருப்பி ஞாபகம் வரும் ஸோ ஸ்ட்ரகுங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து வர விஷயம் கிடையாது நம்ம உள்ளே அதை ஒரு விஷயத்த ஸ்ட்ரகிளாக பார்த்தோன்னா தான் அது ஸ்ட்ரகிள் ஆகும் நம்ம அதை லைச்சு உள்ளே இறங்கிட்டோம்னா அது ஸ்ட்ரகிளே ஆகாது நம்ம லைஃப்பில் ஸோ அந்த முறையில் பார்த்தா எனக்கு ஸ்ட்ரகிள் வந்தது இல்லைங்க ஆனால் சின்னதாக நான் ஆரம்பிச்ச போது என்னை நிறைய ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி தபலா வாசிக்கிறதுனால பல பேருக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை இந்த பையன் நல்லா பண்ணுவான்னு நான் ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல உடனே பெரிய பெரிய வித்வான்கள் இப்போது பாம்பே ஜெயஸ்ரீயாக இருக்கட்டும் சுதா ரகுநாதனாக இருக்கட்டும் ஓ எஸ் அருணாக இருக்கட்டும் பத்மா சுப்ரமணியம் சித்ரா விசேஸ்வரன் லீலா சாம்சன் மாலவிகா சர்க்கை டான்ஸ் இருக்கட்டும் கிளாசிக்கல் மியூசிக் இருக்கட்டும் எல்லாருமே ராஜ்குமார் பாரதி சார் எல்லாருமே வந்து நம்ம ஸ்டூடியோக்கு இவங்க கிட்டே போனால் நம்ம ப்ராஜெக்ட் நல்லா வரும் அப்படின்ட்டு டே ஒன்லேருந்து அவங்க என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்னோட சக்ஸஸ் ஆகி போயிடுச்சு இப்போ நான் மட்டும் வேலை பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் தான் ஆனால் அவங்க ரொம்ப நிறைய மரியாதை என் மேலே வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் என் மேலே கொடுத்த நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ரகுள் கொடுக்கலங்க உண்மை சொல்லலாம்ண்ணா ஆஸ்கர் விருது பெற்ற லைஃப் ஆஃப் பை படத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது எப்படி நான் ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேலை பண்ணிருந்த போது பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அமெரிக்காவில் ஏதோ கனெக்ட் பண்ணி பண்ணோங்கிறாங்க அவங்க கிட்ட நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்றேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க சார் என்ன ஆச்சு அவங்க வந்து கொடுத்த ஒரு இமெயில் ஐடியிலேருந்து அந்த இமெயில் வந்தபோது ஃபாக்ஸ் யாரோ ஒரு பேர் அட் ஃபாக்ஸ் டாட் காம்னு வந்தது ஓ இது ஏதோ இப்போ இந்த ஃபாக்ஸ் நம்ம இந்த தான் வந்து சினிமா பார்க்குறதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி எத் ஃபாக்ஸ்னு வரும் அந்த கம்பெனிலேருந்தே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகி கிட்ட பேசணுங்க அவங்க ஒரு புது டெக்னாலஜி கேட்டாங்க இந்த ஊரில் பாடுறச்சே அந்த ஊரில் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு ஒரு ஏழு கடல் தாண்டி ஒரு ரெக்கார்டிங் நடக்கணும் அது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க நான் வந்து என்ன பண்ணேன் எனக்கு எப்பவுமே ஒரு கருத்து எங்கள் வீட்டில் சொல்லி தந்த கருத்து என்னென்னா என்னவாக இருந்தாலும் உண்மையை பேசிடு அப்படின்னு எனக்கு பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை ஆனால் அந்த ஃபெசிலிட்டி வந்து என்கிட்ட கிடையாது அதை வாங்கணும்னு நான் இன்டர்நெட்டில் பார்த்தபோது அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது வாங்குறதுக்கு ஸோ நான் அவங்கக்கிட்ட ஒரு இமெயில் அமிச்சேன் இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட இமெயில் வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஒர்க் எனக்கு பண்ணோன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்கிட்ட இல்லை அது இருந்ததுன்னா நான் உடனே கற்றுண்டு இந்த ரெக்கார்டிங்கை நான் நடத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் எழுதினேன் அவங்க அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்களே அந்த லைசன்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்து ஒரு ரெண்டு நாள் தூங்க வேலைங்க கார்த்தாலேருந்து அடுத்த நாள் காத்தால அதுக்கும் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது எப்படி இங்கே நாங்கள் கனெக்ட் பண்ணோம் அங்கே எப்படி கனெக்ட் பண்ணோம் அவங்க எப்படி அங்கேயும் வீடியோ அனுப்புகிறாங்க இங்கேயும் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அங்கே எப்படி கேட்குறாங்க நான் பதிவு பண்ணுறேன் அவங்களும் அங்கே பதிவு பண்ணுறாங்க அந்த ஒரு சேலஞ்சை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துனேன் ஓ நம்ம என்னவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் இஷ்டம் இருந்தால் நம்ம வந்து கேட்கலான்னு சொல்லி அந்த ஒரு ரெக்கார்டிங் ராத்திரி அது நடந்து முடிஞ்சு அவங்க அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் கேட்டப்பறம் அவங்களே எங்கிட்ட திருப்பி வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் இந்த இந்தியன் மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்களே பண்ணி தரீங்களான்னு அவங்க கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது இவ்வளோ பெரிய ஒரு படம் அந்த படம் பேர் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க உண்மையாக சொல்லணும்னா ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் பாடுறாங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணி தரோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாமே பண்ணேன் ரொம்ப சின்சியராக பண்ணேன் இன்ஃபேக்ட் நான் பில் அமிச்சேன் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அனுப்பிச்சிருக்கீங்க நாங்கள் ஒரு பில் அனுப்புகிறோம் நீங்கள் அதை சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அது கூட அவங்களே தான் பண்ணி அனுப்பிச்சாங்க அதுலேருந்து ஒரு ஏழு மாதம் கழித்து பார்த்தா எனக்கு ஃபோன் வந்தது அவங்க ஃபாக்ஸ் ஸ்டுடியோலேருந்தே ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து ஆஸ்கருக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் அண்டு நீங்கள் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியோடய வைஸ் ப்ரெசிடண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க எனக்கு அப்போ எனக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா இது என்ன நடக்குது இது ஓ இது இவ்வளோ பெரிய படமா இது இவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்க்காதது அது வந்து ஒரு விசிட்டிங் கார்டாக எனக்கு வாழ்க்கையில் ஆகிடுச்சு அதோட எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் டெய்லி நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அதோட ஒரு பத்து இருபது மடங்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு பட் ஆண்டவன் வந்து எல்லாேருக்கும் ஒரு டைம் கொடுப்பான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான் அதில் வந்து லைஃப் ஆஃப் பை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆயிடுச்சு அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க த மேன் நோ இன்ஃபினிட்டி படத்தில் பணிபுரிந்த அனுபவம் பற்றி அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சுன்னா நான் அமெரிக்காவில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து நான் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் பேர் ஜஸ்டின் ஸ்டான்லி அவர் எப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஆள் எல்லாரோட சக்ஸஸ் பின்னாடி அவர் வந்து பின்னாடி ஒரு குவைய்டாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவர் ஒர்க் பண்ணாத ஹாலிவுட் ஆர்டிஸ்டே கிடையாது அவரை வந்து ஒரு சந்தர்ப்பம் போனபோது நான் பண்ணியிருக்கிற எல்லாம் அவர் வந்து ஒரு சீடியில் எடுத்துகிட்டு போய் அவருக்கு நான் போட்டு காமிச்சேன் ரொம்ப வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து போல் அப்போ அவர் வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப இவ்வளோ நல்லா நீங்கள் பண்ணுறீங்களே நீங்கள் ஃபாரின் ஃபிலிம்கெல்லாம் இத்தனை நாளாக பண்ணது இல்லையான்னு கேட்டார் இல்லைங்க நான் பண்ணதில்லை அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மீட்டிங் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டோம் அப்போது நான் வந்து அந்த ஸ்டுடியோவில் பார்த்தவங்கலாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்தேன் நம் நம்ம வந்து அந்த ட்ரீமில் கூட அவங்களெல்லாம் வந்து பார்ப்போன்னு ஆசைப்பட்டவங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நான் அந்த ஸ்டுடியோவில் பார்த்தேன் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் போன அப்புறம் திடீன்ட்டு அந்த ஜஸ்டின் ஸ்டான்லி அவர்கிட்டருந்து எனக்கு இமெயில் வந்தது இந்த மாதிரி நாங்கள் ஒரு இந்தியா பேஸ்டாக ஒரு மூவி பண்ணுறோம் எதுவுமே சொல்லலை அதுவும் அதில் உங்களை கொலாபரேட்டராக வேணும் இந்தியன் மியூசிக்கை ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் தான் தெரிய வந்தது அது ராமானுஜர் பற்றி ஒரு படம்னு அவங்க என்ன பண்ணாங்க சித்தார் வேணும் சந்தூர் வேணும் இந்த மாதிரி தபலா வேணும்னு கேட்டாங்க அப்போது என் மனசு இப்படி போச்சு ஓ இது நம்ம ஊர் சவுத் இண்டியா ராமானுஜர் நம்ம ஊர் ஒரு வீணை வரணும் கடம் வரணும் மிருதங்கம் வரணும் அந்த ஊரோட வாத்தியம் வரக்கூடாது அவங்கக்கிட்ட நான் ஷேர் உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு ஓஹோ இது நம்ம வந்து இந்தியானாலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் நினச்சிட்ருக்கோம் வீணை மாதிரி ஒன்று இருக்குது கடம் மோர்சிங்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாக்கு பொருந்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட நான் தெரிக்க தெரிவிக்கவும் அவங்க அவங்க படத்தோட வெஸ்டர்ன் மியூசிக் எழுதிட்டாங்க அது மேலே இருந்த அத்தனை இங்கிலீஷ் இங்கிலீஷ் நோட்ஸ் மேலே இருக்கிற இந்தியன் நோட்ஸ் எல்லாமே நான் எழுதி அதுக்கு ரிதம் ஃபுல்லாக நானே அரேஞ்ச் பண்ணி ஒரு கொலாபரேஷன் மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அதில் தான் வந்து அந்த படத்தில் ஒரு அஞ்சு க்ரெடிட் கொடுத்தாங்க இந்தியன் மியூசிக் ப்ரொடியூசர் ஸ்கோரிங் இன்ஜினியர் ரெக்கார்டிங் இன்ஜினியர் மியூசிஷியன் எடிட்டிங் இன்ஜினியர் மிக்ஸ் இன்ஜினியர் இவ்வளோ க்ரெடிட்ஸ் வந்து ஒரே படத்தில் சேர்ந்து கொடுத்தாங்க அது வந்து ஒரு எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு ப்ராஜெக்ட் தமிழ் படங்களில் வாய்ப்பு எப்படி கிடைத்தது தமிழில் ஒர்க் பண்ணதுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னாச்சு நான் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு கெனடி சென்டருங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் வந்து என்னோடய ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக அங்கே இருந்தேன் எனக்கு ஸ்ரீனிவாஸ் சிங்கர் திடீர்ட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏஆர் ரேமான் சார் வந்து சிங்கப்பூரில் ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு அர்ஜெண்ட்டாக தபலா பிளேயர் வேணும் நீங்கள் போறீங்களான்னு கேட்டார் நான் ஒரு கோடி உலகத்தில் இருக்கேன் இன்னொரு கோடி சிங்கப்பூர் போகணும் என்னைக்கு சார் போகணும்னு கேட்டேன் நாளைக்கு போகணும் அப்படின்னாரு ஒன்றரை மணி நேரத்தில் ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஏன்னா என்னோடய வாழ்க்கையோடய ட்ரீமுங்க அது எப்படியான்னு நம்ம அந்த இதுக்கு போயிடணுமே சொல்லிவிட்டு நானே டிக்கெட்டை வாங்கிட்டு நியூயார்க்லேருந்து கிளம்பி சிங்கப்பூரில் இறங்கி ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் ஒரு கச்சேரியில் போய் உட்காந்து அப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நானே போயிட்டு ரேமான் சார் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் சார் சாய் சொன்னோம் ஓ நியூ தப்லா பிளேயர் அப்படின்னு கேட்டார் எஸ் சார் அப்போ தான் முதல் முதலாக அவரை சந்தித்தேன் அவரோட என்ன பாட்டுக்கு என்ன வாசிக்கணும் என்கிட்ட அவ்வளோ சுதி தபலா கூட இல்லை பட் எப்படியோ அந்த கான்சர்ட் ஃபுல்லாக நான் வாசிச்சுட்டு நான் மெட்ராஸ் வந்த உடனே ராக் ஸ்டார் படத்தில் வந்து நீ தான் வாசிக்கணும்னு அவர் சார் கூப்பிட்டு அதில் தான் நான் முதல் முதலாக நான் வாசித்தேன் அவருக்கு இப்போது வந்து சந்தோஷ் நாராயணோட கர்ணன் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஜகமே தந்திரம்ங்கிற அந்த ஒரு படத்தில் கொஞ்சம் மிக்சிங் பண்ணிகிட்ருக்கேன் பாட்டு ஒன்று வந்திருக்குது கண்டா வார சொல்லுங்கன்னு அந்த ஒரு பாட்டு கூட லாஸ்ட் மினிட் நான் ஆக்சுவலாக புட்டபருத்தி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அவர் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துருக்கணும் நான் வந்துட்டு பரவாயில்ல ஒரு தடவை வாங்கன்னு அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அடுத்த நாள் காலத்தில் என்ன பண்ண எழுந்து உடனே ஓடினேன் நாங்கள் கொடுத்து ஃபியூ ஹவர்ஸில் வந்து அது ரிலீஸ் ஆகிடுச்சு அவர் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுட்டார் உண்மையாக சொல்லணும் என்னென்னா அவர் ஆல்ரெடி அவர் மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுட்டார் கேட்கறதுக்காக தான் போனேன் ஒரு லாஸ்ட் மினிடில் அவர் சொன்னார் அண்ணா நீங்கள் எதா கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கண்ணா நான் அதை வந்து ஃபுல்லாக உக்காண்டு ஏன் காதுக்கு எது செட் ஆகுமோ இன்னொன்று என்னென்னா ஒன்று வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுங்க இன்னொன்று நம்ம ஒர்க் பண்ணுறது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் அந்த டே அந்த பேலன்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் நினச்சிக்கக்கூடாது ஸோ ஃபீட்பேக் கேட்டு 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 பண்ணி 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 அந்த சாங் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா போயிடுச்சுங்க அண்ட் அதோடய ரெக்கார்டிங்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு எப்போவுமே இந்த பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இப்போ சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஃபோக் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் வரணுன்ட்டு ஒரு நாதஸ்வரம் இருக்குது அது கோவிலில் வாசிக்கிறச்சே கோவிலோட கல்லில் பட்டு சவுண்டு கேட்கறச்சே அந்த கோவில் பூரா கேட்கும் அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ பூத்து உட்காந்து உக்காத்தி வச்சிங்கன்னா இந்த பிகில் வாசிக்கிற மாதிரி கேட்கும் நாதஸ்வரம் ஏன்னா நாதஸ்வரத்துக்குன்னு சத்தம் கிடையாது அதோட ஒலி வந்து மற்ற இடத்துல பட்டு நம்ம காதுக்கு வரதுல தான் அதோட அழகு அதை தூக்கி நம்ம ஒரு ஸ்டூடியோவில் போடக்கூடாது அந்த மாதிரி இந்த பெரிய மேளம் ராஜ மேளம் இந்த மாதிரி வாசிக்கிறவங்க அத்தனை பேரும் அவர் சந்தோஷ் நாராயணன் அவர் படத்தில் யூஸ் பண்ணார் அதை எப்படிங்க ஸ்டுடியோ எவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வந்தாலும் அதை நியாயப்படுத்தாது ஸோ இந்த படத்தில் வந்து இந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சில சவுண்டு யூஸ் பண்ணதெல்லாம் லைவாக திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல போய் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா இடம்லாம் பாட்டாங்க என்னமோ அங்கே போயிட்டு ஒரே காற்று அடிச்சுது ஏதோ செட் ஆகலான்னு தோணுது வேறு இடம் பார்க்க போகலான்னு ப்ரிப்பேரே பண்ணாத ஒரு இடம் தான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் பண்ணி ஸ்டூடியோவில் வந்து கேட்குறச்சே தான் ஒரு திருப்தி கிடச்சிது ஏன்னா சவுண்ட் மிக்ஸிங்கிறது வந்து நம்மளால் மேஜிக் பண்ண முடியாதுங்க எல்லோரும் இருக்காங்க ஒரு சவுண்ட் மிக்ஸர்னால் ஒரு மேஜிக் பண்ணி ஏதோ எண்ணத்தை கொடுத்தாலும் நல்லா கொண்டு சாம்பார் நல்லா இருக்கணும்னா காய்கறி நல்லா இருக்கணும் பருப்பு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பாடுறவங்க நல்லா இருந்து வாசிக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் எனக்கு ம மதிப்பு இன்றைக்கி ஒரு கலை மாமணி தராங்க அப்படின்னா என்னோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவ்வளோ நல்லா பண்ணினதுனால அதை வச்சு என்னால் இன்னும் நல்லா வெளில கொடுக்க முடியுமே ஏதாவது ஒன்றுமே இல்லாததை பெருசாக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ரெக்கார்டிங் பண்ணி அந்த சாங்கெல்லாம் வந்து அன்றைக்கி அவர் வீட்டுக்கு நான் போய் மிக்ஸிங் பண்ணுறது எனக்கே ரொம்ப திருப்தியோ இந்த சவுண்ட் இவ்வளோ நல்லா இருக்குது ஸோ சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக வந்தாதாங்க இந்த ஒரு அமைப்பு வரும் கலைமாமணி விருது பெற்றது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது கலைமாமணி அவார்டு வந்து நான் அப்ளையும் பண்ணல நான் கேட்கவும் இல்லை அது என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வருங்கிறது எனக்கு மனசில் ஒரு ஓரத்தில் கூட அந்த மாதிரி இல்லைங்க ஒரு விருது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்காகவே வேலை பண்ணல திடீன்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி ஏழு செய்ய நாடக மன்றத்துலேருந்து பேசுகிறோம் உங்கள் பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உன் ஃபஸ்ட்டுக்கு அவங்க கிட்ட நான் கேட்ட கேள்வி நீங்கள் எதுக்கு ஆக்சுவலாக இந்த அவார்டு எந்த ஃபீல்டுக்கு தரீங்கன்னு ஏன்னா நான் வந்து பல விஷயம் பண்ணுறேன் தபா வாசிப்பேன் இசையமைப்பு பண்ணுவேன் கிளாசிக்கல் மியூசிக்கு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் கொலாபரேஷன் பண்ணுவேன் கீபோர்டு வாசிப்பேன் சவுண்ட் மிக்சிங் பண்ணுவேன் மாஸ்டரிங் பண்ணுவேன் ரெக்கார்டிங் பண்ணுவேன் பல ஃபீல்டு இருக்குது ஸோ எனக்கு எனக்கு கிளாரிட்டி வேணிருந்தது அப்போ சொன்னாங்க இல்லைங்க ஒலிப்பதிவாளராக முதல் முறையாக உங்கள் பேர் வந்து வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நைட்டு அப்புறம் கொஞ்சம் நாயகி ஆக்சுவலாக எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த கால் ஆக்சுவலாக நம்மளுக்கு தான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் இந்த நம்பர் வந்து எங்கே வந்திருக்கும் இந்த கால் அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தானா நல்லா என் டீட்டெயில்ஸ் வச்சு என் போர்ட்ஃபோலியோ வச்சு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க அந்த இதுலேருந்து கலைமாமணி பேனல்லேருந்து அப்போ தான் ஒரு ஓ நம்மளுக்கு பாஸ் கொடுத்து நாளைக்கு அவார்டு தரப்போகிறாங்க போது அப்போ தான் தெரிய வந்தது இந்த வருஷம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கலைமாமணி அவார்டுங்கிறது எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேர் தெரிய வராது எவ்வளோ பேர் பின்னாடி உக்காந்து வேலை பண்ணுறாங்க இப்போ என்ன மாதிரி ஒரு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கர் கிடையாது ஒரு நடிகர் கிடையாது ஆனால் அவங்க பின்னாடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஒரு இது அதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ரெகுலரைஸ் பண்ணி அப்ளை பண்ணாதவங்களுக்கெல்லாம் கூட அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க அவங்க ஒர்க்கு நிறைய இருக்குங்கிறது செலக்ட் பண்ணி நான் நான் அந்த கலைமாமணி அவார்டு வாங்க போனபோது அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க நானே அவங்களோட கூட ஒர்க் பண்ண பல பேர் இப்போ அனந்தூ சார் அந்த மாதிரி இப்போது தபலா வாசிக்கிற பிரசாத் சார் இளையராஜாக்கு எழுபத்தி ஒரு வருஷம் தபலா வாசி இருக்கார் நீங்கள் இன்றைக்கி ஒரு இளையராஜா பாட்டு கேட்டிங்கன்னா அவர் தபலா இல்லாத அவங்களால் வந்து ஒரு பாட்டு கிடையாதுங்க ஷெனாய் பாலிஷ் இன்னைக்கு வந்து அவரை தவிர்த்து செனாய் கிடையவே கிடையாதுங்க அவரை தவிர்த்து யாருமே இல்லை பிளேயர்ஸ் இல்லை அவருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் நினச்சான்னா அது ஒரு டார்க் டே மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரும் கூட வரைச்சு எனக்கு ஒரு பல ஃபீலிங் அந்த பக்கம் வாணி சுஜாத அம்மா இருக்காங்க அப்போ நான் நினச்சேன் ஏதோ ஒரு அருள் நம்மளையும் எடுத்துருக்காங்க அவங்க எழுபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு கலைமாமணி வராங்க நான் பதினஞ்சு வருஷம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஃபீல்டுக்கு ஸோ அந்த கலைமாமணிங்கிறது நான் எனக்கு எடுத்துக்கிறதோட சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட் பார்க்குறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கலை மாமலையில் எனக்கு சந்தோஷம் வந்ததோ இல்லையோ இந்த ஃபீல்டு இந்த தொழில் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறத ஒரு ஸ்டேட் ஆனரு வருதுங்கிறது இன்றைக்கி என் மனசு வந்து ரொம்ப நிறைஞ்சதாக இருக்குது அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் நானாக முயற்சி பண்ணுறதோட அவங்களாக தேடி எடுத்தாங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க